நல்லா இருந்தா நீ செத்துட்டாருன்னா உடனே அதை ஏத்துக்கிறீங்க. சடுதியா செத்து போனா ஏத்துக்கிறீங்க, சடுதியா வந்து ஆக்சிடென்டா ஏத்துக்கிறீங்க, சடுதியா ஹார்ட் அட்டாக் வந்தா ஏத்துக்கிறீங்க, சடுதியா பணக்காரனா ஏத்துக்க மாட்டேன். எதிர்மறையான சடுதியை ஏற்றுக்கொள்ளுகிற மனது பாசிட்டிவான நடக்குதா இல்லையான்னு பாரு. என்னன்னா பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு கர்த்தர், நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்கள் என்ன குடுமானால் என்ன முடியலாண்டவர் என்றான். அப்படித்தான் உன்னுடைய சந்ததி இருக்க போகிறது. பூமியின் தூள் மாதிரி இருக்கும், கடற்கரை மணல் மாதிரி இருக்கும், வானத்து நட்சத்திரம். தேவனுடைய எண்ணத்தை பாருங்க, அந்த எண்ணத்திற்கு ஆபிரகாம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். எப்பொழுது வர முடியும்? வானத்தை பூமியை உடையவர் பேசும்போது, அந்த அந்த வானத்தை நோக்கி பார்க்கும்போது தான். வானாதி வானங்களை படைத்த தேவனுடைய எண்ணங்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஏன் இவ்வளோ பெரிய வானத்தை வச்சுருக்காரு தெரியுமா? எப்பெல்லாம் உங்கள் மைண்டில் இந்த 100 ரூபா கிடைக்குமா 200 ரூபா யோசிக்கிறீங்களா, அப்போலாம் வீட்டை விட்டு வெளியே வந்து மொட்டை மலர்ந்து விட்டு வானத்தை பாருங்கள். அவ்வளோதான், வானத்தை பார்த்தவொன்னே இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய வானத்தை படைச்சவர் எவ்வளோ அடையும் சார், இவ்வளோ பெரிய வானத்தை படைச்ச தேவன் எவ்வளோ பெரியவராக இருப்பார். ஒரு முறை சென்னையில் உட்காந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல உட்காந்து அப்படி பார்த்துக்கணும் சொன்னால், அதுதான் சார் கமல்ஹாசன் வீடு நாய் பார்த்து, அதுக்கு பக்கத்தில் ஒரு விஜய் வீடு, எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பெரிய பெரிய சைஸில் கட்டியிருக்காங்க. இது இங்கே ஒரு வீடு இருக்குது, கொடைக்கானல் வீடு இருக்குது, பல இடங்களில் வீடு இருக்காங்க. அப்போ மெது ஆவியானவன் பேசுகிறாரு, ஒரு மனிதனுடைய பவரை அல்லது அவனுடைய ஐஸ்வர்யத்தை எதை வச்சுருக்கா கணக்கு போடுறீங்க பூமியிலன்னு கேட்டார். நிலம் எவ்வளோ வச்சுருக்கிறான், 5 சென்டில் வீடு கட்டினவன், 50 சென்டில் வீடு கட்டினவன், அந்த எவ்வளோ இடம் அவனுக்கு சொந்தமோ அவ்வளோ பெரிய ஆள். உன் கணக்குப்படி நிறைய இடம் வச்சுருக்கா சொந்த பெரிய பணக்காரன்னாலும், அப்படி வச்சுக்கிட்டாலும் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையதுன்னு உன் கணக்குப்படி நான் பெரிய பணக்காரன்டா. இந்த உலகத்தில் எவனுமே இல்லாத அளவு நிலம் எனக்கு இருக்கு. ஆமாம், இலவசமாக கொடுத்தாரு. இன்னைக்கு பத்திரம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாய், இவன் 100 ஆள்கிட்ட காசு கொடுத்து வாங்கினாய், ஆனால் அவன் 100 ஆள்கிட்ட காசு கொடுத்து வாங்கினான், ஆனால் முத முத ஒருத்த வாங்கினா பாருங்க, அவன் யோசியாதான் வாங்கினான். தேவன் பெரியவர். தயவுசெய்து இந்த படத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தை அவங்க கொண்டு வர்றாரு சார். ஒரே நாளில் முடிக்க முடியும் சார், ஒரே நாளில் முடிப்பார், ஒரே செக்கில் முடிப்பார், ஒரே நிமிஷத்தில் முடிப்பார், ஒரே நாள் நைட்டில் முடிப்பார். சடுதியாய் நேற்று நல்லா இருந்தா நீ செத்துட்டாருன்னா உடனே அதை ஏற்றுக்கிறீங்க, சடுதியா செத்து போனால் ஏற்றுக்கிறீங்க, சடுதியா வந்து ஆக்சிடென்டாக ஏற்றுக்கிறீங்க, சடுதியா ஹார்ட் அட்டாக் வந்தால் ஏற்றுக்கிறீங்க, சடுதியா பணக்காரனான்னு ஏற்றுக்க மாட்டேன். எதிர்மறையான சடுதியை ஏற்றுக்கொள்ளுகிற மனது பாசிட்டிவான நடக்குதா இல்லையான்னு பாரு. சார் நல்லதான் சார் இருந்தாரு, தின்னு செத்து போயிட்டார் சார் நான் சொல்ல போறேன் சார், சாதாரண கோண்டா சீட்டில் வந்து இருந்தார் சார் அப்படின்னு போறாங்க சார். சாதாரணமா தான் சார் இருந்தாரு, சாதாரணமா சார் இருந்தாரு. இன்னைக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் சொல்ல போகிற நாட்கள் வரும். யோசேப்பை உயர்த்தினார் பாருங்க கர்த்தர், அவனை மறந்த பானபாத்திரக்காரன் பக்கத்தில் இருந்தான். அவனுடைய பேர் என்ன, பாடிகார்டு போத்திபார், அவனும் கூட இருந்தான். எப்போவுமே இவங்க கூட இருக்கிறவங்க. எந்த ரெண்டு பேர் இவன் அசட்டை நினைச்சாயிலோ அந்த ரெண்டு பேரும் நிக்க வச்சு அவனை தூக்குனார் கர்த்தர். ஆமென். போத்திபாரோட மனைவி சுலைக்கா, இந்த போத்திபாரன் போன் ஒரு பெரிய மெய்க்காப்பாளன், ஆனால் வந்து பயங்கரமான தளபதி, அவன் ராஜாவின் மெய்க்காப்பாளன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எவன் அவன் ஜெயிலில் போட்டானோ அவனே இப்போ ஹையர் அஃபீஷியல் ஆயிட்டான். அப்புறம் போத்திபார் வச்சிருக்கிறான், இங்கிட்டு போத்திபார் நிற்கிறான், இங்கிட்டு பானை பார்த்து கண்டிக்கிறான், சொல்கிறான், ராஜா நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மட்டும்தான் என்ன மெனு நான் சொல்லுவேன், மீதி எல்லாம் இந்த நாட்டில் யோசேப்பு சொல்கிறது மட்டும்தான் அப்படின்ட்டான். காலையில் இட்லிக்கு தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா இதை மட்டும் என்கிட்ட கேட்டுக்க, மீதி எல்லாம் யோசேப்பிட்ட கேட்டுக்கான்ட்டான். சர்வாதிகாரமும்
ஒரே நாள் இரவில் வந்தது. ஆமேன். ராமேன் கூட வரல, பின்னாடி ஒன்று ரெண்டு பேர்கிட்ட. ஆமாம் சொல்லுங்க ஆமேன். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமாம் அப்படியே தொண்டைகிட்ட நின்று சொல்லிராத, ஆசீர்வதிக்கப்பட்டுரு சொல்லிராத என்ன மாதிரி. ஆமேன் 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 என்றால் அப்படி ஆகட்டும். இன்னைக்கு காலையில் ஒரு கொரியர் வந்திருக்காரு என்கிட்ட, யார் சார் யார் சார் இருக்காங்க, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி போயிட்டார். மதியம் ஒரு கொரியர் வந்துச்சு, ஜஸ்டின் யார் சார், நான் தான் என்ன உள்ளே வந்துட்டான். ஸோ ஒரு கொரியரை வாங்குற கூட நான் ஆமேன் சொல்ல வேண்டியிருக்கு. அவன் ஜஸ்டின் நீங்கள் தான், நான் ஆமேன் நான் தான் அப்படின்னா உள்ளே வருது பார்சல். அமைதி அந்த திரும்பி போயிடுவான். ஆசீர்வாதம் அப்படித்தான், வசனத்தை கேட்க கேட்க ஆமேன் சொல்லிட்டே இரு. கையை தட்ட இயேசு நாமத்தினால் ஆமென் ஆமென். அப்படியே ஆக கடவுள், அப்படியே ஆக கடவுள். ஆமென்.